தமிழக ஒரு கோரிக்கை வந்தது இந்த காரால். அப்ப டாக்டர் தானே இப்ப அரசியல்வாதி இருந்தா தலைவன் இல்லாட்டி இறைவன். ஆனா இல்ல சந்தையை டெவலப் பண்ண நான் டிசைட் பண்ணுவேன். நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? போராடிகள் இந்த அம்மா அப்பாவில ஒவ்வொரு இருக்கு. நாட்டுக்காக போராடின மண்ணுக்காக போராடினதான். அப்ப டாக்டர் தானே இப்ப அரசியல்வாதி. அரசியல்வாதி என்ன சொன்னா அரசியல்வாதியா போவீங்க? தமிழர் ஒரு கோரிக்கை இல்லாத அரசியல்வாதியாக்குற தமிழர்ண்டா தமிழர் நான் தமிழர் விளங்குது. தமிழர் சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆட்டம் இருக்குது. இருந்தாலுமே இப்ப இல்ல ஆறு அது சரி இருந்தா தலைவன் இல்லாட்டி இறைவன். ஆனா இல்லன்னு சொல்லாங்க சொல்லல. ஆனா அவர் இப்ப இல்ல. அவருக்கு கோரிக்கை கொஞ்சம் நாங்க மனசுல வச்சு தலைவர் கேட்டது எங்களை நாங்களே வடிவா சொல்றேன். அப்பா காவல்துறையில இருந்தா சேத்தவர் எங்களை நாங்களே ஆள வேணும். இன்னொரு இனம் எங்களை ஆளக்கூடாது. அதான தலைவர் சொன்னது. எங்களுக்கு கண்டு ஒரு சுய நிர்ணயம் இருக்கணும். எனக்கு சந்தையை டெவலப் பண்ண முடியாது. நான் டிசைட் பண்ணுவோம். அவன் டிசைட் பண்ணக்கூடாது. நாங்கள் அதுதான தலைவர் கேட்டது. அதுதானையா எங்கண்ட எந்த கொள்ளையும் எங்களுக்கு சிங்கள போலீஸ்காரன் எங்களுக்கு சொல்லக்கூடாது. இப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியுது. இவ்வளவு அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டலையும் வந்து அரெஸ்ட் பண்ண வழிகிட்டவே முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணி பேரண்ட்ஸ் சொன்னான் 18 வழக்கு போட்டுருக்கேன். சும்மா எல்லாம் அவனுக்கு கொண்டே போட்டு வச்சிருக்காங்க. தெரியும். ஆனா யார் வந்தாலும் எங்களுக்கு ஆறாவது ஒரு ஆள் ஒரு நிலநாட்டு முன்னோர். சரி தமிழக நாங்கெல்லாம் நொந்து போய் வந்தோம். நாங்க வாழ்றோமே தவிர மனசுல ஒரு இது இல்லை. கடலுக்கு போய் தான் இப்போ மாறும். எங்களுக்கு இது இல்லை. நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? இனியாவது நாங்கள் நீங்க வந்தாலும் ஒரு தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு இதை எடுத்து கொடுங்க. சரி இவ்வளவு ஆழம் ஐயா அங்க போய் அமைச்சு பதவியில் எடுக்கிறது இங்க வந்து தமிழனை கொண்ட சொல்றது அங்க சொல்றது சிங்கள மச்சான் ஆபிப்பட்டாக்கு 3000 கரமுன்னு சொல்லி நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். நான் அப்படி செஞ்சா என்ன கல்லால் அடிச்சு சாக்கொள்ளலாம். நீங்க உங்களோட கத்தி நல்லா கத்தி வச்சிருக்கிறீங்களோ? நான் உங்களை பத்தி அபிப்பிராயம் இருக்கும். சரி நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? தமிழனுக்கு நிம்மதியா இருந்து மற்றது வந்து இந்த யுத்தத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் நீங்க வெளியில எடுக்க போராளிகள் எத்தனையோ கூட முடக்கி வச்சிருக்கீங்க. போராளிய வெளியில எடுங்க சொல்லி இருக்கிறார். தாங்கள் அரசியல் கைதில விடுவிக்கிறேன் சொல்லி இருக்கிறார். அது அரசியல் வாக்குறுதியும் எனக்கு தெரியாது. அவர் விடுவிக்காட்டி பாராளுமன்றத்துல இருந்து லைவ் வரும். போராளிகள் இந்த அம்மா அப்பாவில ஒவ்வொரு இருக்கு. இறங்கி கொண்டிருக்கிறது செய்ய முடியாது. தெரியாது உங்களுக்கு தெரியும். இப்ப அன்றகுமார சேனாயகர் சொல்லி இருக்கிறார். முள்ளிவாய்க்கால ஒருத்தரையும் சாயல ஒருத்தரையும் காலையில இதுவரையில அங்க ஒரு போர்க்குற்றம் நடக்கல இனப்படுகொலை நடக்கல. அது சம்பந்தமா ஆதாரங்களை தேடவோ வெளிநாட்டுல போய் கதைக்கோ தான் விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார் ஐயா. என்ன கூப்பிடுறது? சரி ஒவ்வொரு தமிழனும் கதைப்பான். சரி நான் பாராளுமன்றத்துக்கு போய் நான் உண்மையா கதைப்பேனோ? அங்க ஒரு 50 லட்சம் 1 கோடியை வேண்டி போட்டு திருப்பி தமிழனை குத்து அம்மா கடைசி நேரம் நின்றவா. அப்பா புது மாத்திரன்ல வயிற்றுல காயப்பட்டு வச்சிருந்தவர். அப்பா இயக்கத்துல இருந்தவர். 4 படிகள் கையில வச்சிருந்தவங்க. சரிதானே? அப்ப அம்மா தனியே தான் ஓடி வந்தவா. அம்மா சொல்ற ஒவ்வொரு கதையிலையும் சின்னல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. தான் அப்பாட்ட திருப்பி போனான். அப்பா பேசி திலாத்தி விட்டு இங்க நிக்காத போ சனத்தோட சனமா போண்டு திருப்பி இங்க வந்து தண்ணிக்குள்ள எங்கேயோ இடுப்பு வரைக்கும் தண்ணிக்குள்ள வந்து நின்றவா. திருப்பியும் அங்காலையும் சொல்றாங்க இஞ்சாலையும் சொல்றாங்க. ஒரு வழியும் இல்லாம சனம் கூட்டிக்கொண்டு போயிட்டா நம்ம இஞ்சால வந்து சேர்ந்தவா. அப்பாவை அம்மாவும் உள்ள ஆளும் தேடி கொண்டு வந்தவா. அந்த வேலையை எனக்கு தெரியும் தானே ஐயா. நானும் ஒரு பிள்ளையா இந்த அப்பாவை நாங்கள் ஏதோ வந்தால் இந்த போராளிகளை இந்த சிறைக்குள்ள போராளிகளை எடுத்து ஒரு நிம்மதியாகி போராளியோட வேலை வந்து எவ்வளவோ அவலப்பட்டு கொண்டிருக்கு. போராளிகள் கைகால் இல்லாத எந்த கொண்டு தேவையில்லை. எங்களை நாட்டுக்காக போராடின மண்ணுக்காக போரால பாதிக்கப்பட்ட எங்க இயக்கத்துல இருந்த அண்ணாம ரக்காம எல்லாரும் அது தவிர நார்மலா சாதாரண பொதுமக்களா இருந்தும் கைகால் எல்லாம் போயிருக்கணும் தானே. சகல இவங்க நாளை சொல்லுவாங்க இயக்கத்தை கட்டி எழுப்புறதுக்காண்டி இவர் திருப்பி செய்யறாரு. அது நான் பாராளுமன்றத்துல இருந்து செய்வேன். ஒருத்தரும் ஒண்ணும் செய்யறாது. அங்க அவனுக்கு சிங்களத்துல சொல்லுவேன். நீ வேணுமெண்டா உண்ட காயப்பட்டவன்களையும் உங்கள் இஷ்டம் தான். நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம். நான் சொல்றது நியாயம் தானே. என்ற சிங்களத்துல எனக்கு வடிவா கதைக்க தெரியும். நான் கதைக்கிற சிங்கள ஜனமும் கேட்கும் ஐயா. நான் கதைக்கிற சிங்கள ரவிராஜ் ஐயா ஒரு காலத்துல இதேதான் தமிழனா இருந்து ஒண்ணு போய் சிங்களத்துல எல்லாத்தையுமே சொன்னவர். அதாலதான் அவங்க சுட்டு கொண்டவங்க. என்னையும் எப்ப கொள்றாங்களோ தெரியா, உயிர் இருக்கும் ஒரு நாளுமே நான் பயப்பட்டது இல்லை, ஒரு நாளும் பயப்பட்டது இல்லை. சில சில அமைச்சர் மாதிரி சொன்னவே 5 லட்சம் கொடுத்துருக்கு என்ன போடுறேன், கொஞ்ச நாள் ஓடி ஒழிச்சு தெரிஞ்சு நான் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். செத்தா நெஞ்சில சொல்ல சொல்லி கேட்டிருக்கேன், கையில ஹாலில் சுட நான் சொல்லியிருக்கேன், நெஞ்சில சொல்ல சொல்லி கேட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழக ஒரு கோரிக்கை வந்தது இந்த காரால் தமிழ்நாடு போனாலும் எங்க போனாலும் தமிழக பேர் என்னன்னு வந்தது தமிழரை பலப்படுத்துறத. இன்னைக்கு வெளிநாடு படிக்க போனாலும் எங்க போனாலும் அடிமையா வாழ்ந்தவங்க தமிழ். தமிழக தமிழன் ஒரு சுய ஆட்சியில வர்றதுக்கு காரணமே என்ன தலைவர் தான். உண்மைதான் ஐயா, தலைவர் உண்மையான எனக்கு பின்பம் என்ன நடக்குது எனக்கு தெரியும். ஆனா நானும் எப்பவுமே போத்தாங்க நான் வந்து துரோக வேலைக்கு வீடு கொடுக்க மாட்டேன். சிங்களாக்களோட வேலை செய்ய ஐயா, சிங்களாக்கள் பின்னம் பிரபாகரன் மனோதிகிட்டன்னு சொல்லி அதுக்கு கடவுள் அதுல இருந்து தொடங்கிடும் அடிபாடு. ஆனா பேராதன ஹாஸ்பிட்டல்ல என்ன பிடிக்காத ஒருத்தருமே இல்ல, சரிதானே? ஆனா அப்பயே தெய்ய கூட கத்தாக்குறேன்ப்பா, அப்படி கபடு காக்கா என்ன கத்தாக்குறேன்னு அந்த கபடு காக்கான்னு கொஞ்சம் கத்து தெரிஞ்சா உனக்கு நீங்க வச்சிருக்கிறது கபடு காக்கா, நாங்க வச்சிருக்க கடவுள். அன்றைக்கு ஜெயிலையும் இருக்கே அந்த ஆயுள் தண்டனை சிற கைதில கொஞ்சம் பேருக்கு தானே அவங்க என்ன செய்யறதுக்கும் பயப்பட மாட்டாங்களே. அவங்க கொலை செஞ்சாலும் ஆயுள் தண்டனை தானே ஐயா. ஆனா அவங்களை என்னோட வந்து கதைக்கிறவங்க டாக்டரோட 3 சிங்களாக்கள் வந்து என்னோட பிரபாகரன் மனோதிகிட்டன்னு அப்பயே தெய்யம் உண்டு அதுல சண்டை வந்துட்டு எங்க 2 பேருக்கு. அப்ப ஜெயில் கார்டு வந்து மறைச்சிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நாங்க வந்து இந்த 10 வீதம் கேட்டு இந்த கபடு காக்கா மாதிரி அடிக்கிற இனம் இல்லை. தலைவன் தன்னையும் இழந்து தன் குடும்பத்தையும் தலைவரையும் என்னையும் ஒப்பிடாதேங்கோ. தலைவர்ன்ற ஒரு மாமலை, சரிதானே? நான் ஒரு மண். ஆனா அந்த மண் பின்னால போகும், தலைவர்கிட்ட காதில பின்னால போகும் ஐயா. அவ்வளவுதான் எனக்கு மனசுல இருந்து சொல்ல தெரியும். ஏதோ உலகம் கதைக்குதான். ஆனா கோலம் மாறி நாங்க போனாலும் சிங்களவனுக்கு சிங்களத்துல சொல்லுவேன் எங்கண்ட வலி இது. நாங்க 30 வருஷம் இதுக்காண்டு தான் போராடி நாங்கள் எங்கண்ட வர செத்தவங்களை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதை நீ தடுக்காத, தடுத்து என்றா திருப்பியும் மீண்டும் ஒரு அடிபாடு வரும் என்று நான் தமிழ்லையும் சொல்லுவேன், சிங்களத்திலையும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன். நன்றி ஐயா, நன்றி. நான் எங்கேயாவது பார்லிமெண்ட்ல சிங்களவனுக்கு சார்பாக கழிச்சு தமிழருக்கு சார்பில் ஆக்காதச்சு எப்படியாவது உங்கயா வந்தா கல்லால் அடிச்சுட்டாங்க. காசு பணம் இந்த உடமைகள் தேவையில்லை. மதிய பார்த்து பார்த்து இந்த கண்ணால பார்த்து பார்த்து கொண்டுதான் நாங்க வந்தாங்க. நான் ஆஸ்பத்திரி பின்னாலே இருந்தேன், நான் பார்த்து கொண்டுதான் வந்தேன். இப்ப இந்த 14 வருஷம் வெள்ளவெட்டிக்காரன் நாங்க நம்பினாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பரமாண்டாங்க. நான் சொல்றேன், இந்த உயிரே போனாலும் நான் தமிழனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இந்த அப்பாவுக்கு செய்யற துரோகம் தமிழனுக்கு செய்யற துரோகம். நன்றி ஐயா.